जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा। ओम गुरुभ्यो नमः। नमस्ते सुप्रणातम कांचीपीठम सुरपूजितम दिव्यगणाभीष्टम कांचीं जगद्गुरुं नमस्ते दपार करुणासिंधुं ஞானதம் சாத்ருப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமுதனம் கலிவதேவன் காஞ்சி மகான் என்கிற இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம், ஒரு தலைப்பு. இது வந்து மகாபிரியா சித்தியான பிறகு சூக்ஷ்ம ரூபமா இன்னும் நம்மளுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் யாருக்காவது ஒரு அனுகிரகம் நடந்துட்டே இருக்கு. அதை பத்தியான ஒரு இதுதான் இது. சேஜ் ஆஃப் காஞ்சி அப்படிங்கிற வெப்சைட், அது விஷயமா சாய் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் சங்கர சரித்தம் அப்படிங்கிறது மகாபிரிவா வந்து தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்கார். அதை பற்றி அதை பற்றியான ஒரு கட்டுரை வரப்போகிறது. அதுக்கு ஒரு படம் தேவைப்படுறது, பென்சில் ஸ்கெட்ச். இது வந்து சக்கர சரித்தத்தை பற்றியானது ஒரு படமாக இருக்கணும். இதுக்கு ஒரு ஒரு பென்சிலில் வரைகிறதுக்கு யார் வரைய முடியும், அந்த இடத்து வெப்சைட்டில் போடலான்னு பார்க்கும்போது சௌமியா முரளிங்கிற பொண்ணு அவ நல்லா வரைவான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு சொல்லியிருக்கார் சாய் ஸ்ரீனிவாசன்கிறவர். அவளுக்கு ஒரே சந்தோஷம், மகாபிரிவை பற்றி நம்ம வரையணுமே இந்த இதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து அது சரித்திரத்தை பற்றி படிச்சுட்டு, அது வந்து ஒரு திருச்சூரில் இருக்கக்கூடிய வடக்குநாத சுவாமி, அவர் தான் பரமேஸ்வரன். நம்ம மகாபிரியாவோட பரமேஸ்வரன் தான், ஆதிசங்கரும் பரமேஸ்வரன் தான். ஆதிசங்கருடைய தாய் தந்தையர்கள் வந்து அந்த வடக்குநாத சுவாமி திருச்சூரில் அங்கே வேண்டிட்டு, அந்த வடக்குநாத சுவாமியினுடைய அனுகிரகத்தினால் தான் ஆதிசங்கரர் பிறந்தார்னு அந்த புராணம் சொல்கிறது. இவா அதனால் வடக்குநாத சுவாமி சன்னதி இருக்கா மாதிரியும் இவளுக்கு வந்து சில்பி அப்படிங்கிற ஓவியர் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ஓவியத்தை இது பண்ணி எப்படி கொண்டு வரலான்னு அது மாதிரி அதை வரைஞ்சிருக்கா பென்சிலில். வடக்குநாத சுவாமி அந்த கோவில் பிரகாரம் இருக்குது. ஆனால் சன்னதி உள்ள அது சின்னதாக சுவாமியை காமிக்கிறதுக்கு போல அந்த வடக்குநாத சுவாமி வெளியிலையும் ஒரு பெருசாக பெரிய இதில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு அது ஒரு படம் வரைஞ்சிருக்கா அது பக்கத்துலேயே. இதை வந்து அங்கே அந்த இடத்துல ஆதிசங்கரோட தாய் தந்தையர் நின்றுட்டு அவ வந்து இதை வந்து அவ சேவிக்கிற மாதிரி அப்படி ஒன்று வரைஞ்சிருக்கா. எப்பயுமே மகாபிரிவாவை எப்படியாவது கொண்டு வந்துடுவோம் படத்தில், அதை விடமாட்டா. அதனால் மேலே வந்து மகாபிரிவா வந்து ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு மேலே ஆகாசத்துலேருந்து அவர் இப்படி வணங்கின்னு இருக்கா மாதிரி வடக்குநாதரை, ஏன்னா அவரே வடக்குநாதர் தான் மகாபிரிவாளே. இப்படி ஒரு படத்தை போட்டுட்டு இந்த படம் நல்லா இருக்கான்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்போன்ட்டு நிறைய பேர்கிட்ட அமிச்சா அவ எல்லாருமே நல்லா இருக்குது, கோ ஹெட், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு எல்லாருக்கிட்டேருந்து நல்லா கமெண்ட் வந்தது. ஏன்னா அந்த வெப்சைட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி சாய் அண்ணா கிட்ட இது நான் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கணுமே, எல்லாருடைய கமெண்ட்ஸ் கேட்டுக்கலான்னு பார்த்தா எல்லாம் பாசிட்டிவாக இருந்தது. ஒரே ஒரு பொண்ணு வந்து அவளுக்கு இந்த இவளுக்கு அவளுக்கு வந்து இதை பற்றி அவ்வளோ தெரியாது, இதை பற்றி பேசியிருக்கா அவகிட்ட, இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் நான் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அமிச்ச பிறகு அவள் உடனே சொல்லிட்டு இருக்கா, உடனே அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு, இல்லை இல்லை இது வந்து அந்த மாதிரி வரைஞ்சிருக்க வேணாமே, இது வந்து வடக்குநாதர் வந்து உள்ள சன்னிதி உள்ள இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கணும், நீ வெளியில் சுவாமியை வந்து வெளியில் கொண்டு வந்துட்டியே அது வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லியிரு அவ ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கா. அந்த கமெண்ட் மனசில் உறுத்திகிட்டே இருக்கு இவ படுத்துட்டு இருக்கா. ஏன்னா மகாபிரிவா வந்து எப்பயும் பக்தர்களுக்கு ரொம்ப அவர் மேல நம்பிக்கை முக்கியம், பக்தி ரொம்ப முக்கியம். அதுல ஏதாவது கேள்வி இருந்தா பக்தர்களுக்கு அதுக்கு பதில் சரியான பதில் மகாபிரிவா கொடுத்துருவார். சும்மா இல்லை, அவர் முழிச்சுட்டு இருக்கார், அவர் படுத்துட்டு இருக்கார். ஏதாவது ஒரு பயம் இருக்கு நம்மளுக்குன்னா அந்த பயத்தை நீக்கிடுவார். அதுக்குதான் மகாபிரிவால அவதாரம் எடுத்து வந்திருக்கார். இப்போ இந்த படத்தெல்லாம் யாருக்கெல்லாம் அமிச்சாடோ அவளெல்லாம் விட்டுட்டு மகாபிரிவா சூக்ஷமா வேற ஒருத்தருக்கு, வேற ஒரு ஃப்ரெண்டு ஒத்திக்கு அவ கனவுல போயிருக்காரு. அவளுக்கு இதை தெரியவே தெரியாது, ஏபிசிடி என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவள் கனவுல போயிட்டு இந்த உன் ஃப்ரெண்டு சௌமியான்னு ஊற்றி இருக்கா இல்லையா, அவ இப்போ இருக்கா மாதிரியே அப்படியே வரைய சொல்லு, அதையே கொடுத்துட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவு கலைஞ்சிருத்து. அந்த பொண்ணு கார்த்தால ஃபோன் பண்ணி இவகிட்ட அது என்ன ஏதோ ஒரு நீ படம் வரைஞ்சியாமே ஏதோ சொல்றாரு. மகாபிரிவா என் கனவுல வந்து சொல்லியிருக்கார் சௌமியாவை இப்போ வரைஞ்ச படத்தையே கொடுத்துட சொல்லு, அதுவே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறார் அப்படின்றா. இப்போ கனவுக்கு இவளுக்கு மனசுல இருந்த ஒரு
ஒரு சஞ்சலத்தை வந்து பூக்கிட்டார மகாபிரிவா. அதுக்கு தான் இருக்கார். எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இதெல்லாம் நம்ம உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி இது வந்து 10 ஜூலை 2020 இந்த இதை பற்றியான இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கா. நடந்த சம்பவம் வந்து 2017 நடந்திருக்கு. 10 ஜூலை 2020 சாய் சீனிவாசன்றவர் அவர் ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதிட்டு அதுக்கு கீழே சௌமிய முரளி எழுதின மாதிரி வந்திருக்கு. இது உண்மையாக மகாபிரியா வந்து இன்னும் நம்ம கூட எப்பவுமே இருந்துட்டு இருக்கவர். அவர் தான் நம்மளுக்கு பரமேஸ்வரன். ஜெய் ஜெய் சங்கர சங்கர மகாபிரியா பாதமேஸ்வரன் மகாபிரியா பாதமேஸ்வரனும்.